இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கோழி பண்ண மாதிரி தான் ஒரு பிளேஸு. ஸோ ஒருத்தர் வந்து ரொம்ப வருஷமாக கோழி, ஆடு, அந்த வாத்து இந்த மாதிரி நிறைய இது வளர்த்துட்ருக்காங்க. ஸோ அதில் இன்றைக்கி நம்ம அவங்ககிட்ட என்ன மாதிரி வகையான கோழிலாம் வச்சுருக்காங்க, வாத்தில் என்ன மாதிரி வகை இருக்குது அப்படின்னு சொல்லி, இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோ நாட்டுக்கோழியில் வந்து ஒன்று ரெண்டு வகை தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு ஒரு வகை தான், நாட்டுக்கோழி மட்டும்தான் ஒரு வகை அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். ஸோ இவங்க என்ன மாதிரி எவ்வளோ வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி, இவங்க எதனால் வளர்க்குறாங்க, எத்தனை வருஷமாக வளர்க்குறாங்க, அந்த கோழி மேலே என்ன எவ்வளோ ஒரு எவ்வளோ அட்டாச்சாக இருக்காங்க, ஸோ அந்த மாதிரி இது அந்த விஷயங்களை வந்து நம்ம இன்றைக்கி அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்த பார்த்துருக்கீங்க, பார்த்துருப்பீங்க, ஒரு தோட்டம் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்து அவங்க நாட்டுக்கோழி கோழி சின்ன சின்ன குஞ்சு தான் வளர்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோழியோட நிறைய வளர்த்துட்ருக்காங்க. இது போக முட்டை அந்த மாதிரி குஞ்சு பொறிக்கிறது, ஸோ முட்டையும் தனியாக விற்கிறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம அவங்ககிட்ட என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ வருஷமாக வளர்க்குறாங்க, ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் வாங்க பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ சொன்ன மாதிரி நான் அந்த கோழி பண்ணைக்கு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரே ஆளாக ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. ஸோ அவங்க அவங்கள பற்றி, இந்த கோழி பண்ணையை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் பேர் சொல்லுங்கள். ஃப்ரான்சிஸ் பாண்டியராஜ். ஃப்ரான்சிஸ் பாண்டியராஜா. ஸோ எத்தனை வருஷமாக அந்த கோழி பண்ணை வச்சுருக்கீங்க? இது ஆறு வருஷமாக இருக்கு. ஆறு வருஷமாக இல்லை, இதுதான் உங்கள் ஃபுல் தொழிலா இல்லை வேறு வேலை எதுவும் பார்க்குறீங்களா? சொக்கன்குடி இருப்பு கூட்டுறவு பேங்க் பிரசிடெண்டாக இருக்கிறேன். சரி, அது எவ்வளோ நேரம் பணி? எல்ஐசி ஏஜெண்டாக இருக்கிறேன். சரி, அந்த அது எவ்வளோ நேரம் வேலை? அது நான் டெய்லி ஒரு டூ ஹவர்ஸ் அங்கே இருப்பேன். டூ ஹவர்ஸ் அங்கே இருப்பேன். ஏழு நாளையில் ஏழாம் ஒன்று ஆர்டி கொடுப்போம். திரும்ப அடுத்த பதினாலாம் ஒரு ஐபிடின்னு சொல்லி ஒரு மருந்து கொடுப்போம், சொட்டு மருந்து. திரும்ப லசோட்டான்னு சொல்லி இருபத்தொன்னாவது நாளில் ஒன்று கொடுப்போம். கொடுத்துட்டோம்னா மற்ற நோய்கள் வர்றது குறையும். அந்த சின்ன இதில் வந்து நோய் வராது. அது வரைக்கும் அது இல்லை, பின்னால் வரக்கூடிய நோய் இப்போவே நான்
சரி சரி. அப்புறம் வந்து பெரிய கோழியான பிறகு 2.5 to 3 months ஒருக்கா ஆற்றுவிக்கன்னு சொல்லி ஒரு தடுப்பு மருந்து போடுவோம். நாங்களே இன்ஜெக்ஷன் நாங்களே போட்டுருவோம். சரி, அதான் மொத்த கோழிக்கு நீ மொத்தமாக வாங்கிட்டு வந்து நீங்களும் நல்லா பிடிச்சி பிடிச்சி போட்டுருவோம். ஆமாம், 5 ml ரெகுலராக எல்லா கோழிக்கும். சரி சரி, 2.5 to 3 months ஒருக்கா சரி கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அதில் இழப்பு இருக்கா இல்லைன்னா அந்த சீக்கு அந்த வியாதிகள் நிறைய நோய் வரும் வரும், அது தடுக்கிறது தான் இந்த ஆற்றுவிக்கு. சரி சரி, சளி அந்த வெள்ளை கழிச்சல் நோய் இதெல்லாம் வராமல் இருக்கும். சரி சரி, இப்போ சேவல் எப்படினா இது என்ன பெண் கோழி மட்டும்தான் இருக்கா இல்லை சேவல் கோழிகளும்? நாங்கள் இப்போ முட்டைக்கு வைக்கிற கோழிக்கு வந்து சேவல் இணைச்சிக்கிடுவோம். சரி, மற்றபடி முட்டைக்கு தனியாக சேல் பண்ணுறதுக்கு உள்ள இதுக்கும் சேவல் இல்லாமல் தான் இல்லாமல் தான் வச்சுருப்பீங்க. அப்போ தான் வந்து கொஞ்ச நாள் வச்சு முட்டை சேல் பண்ண முடியும். ஆமாம் ஆமாம் ஆமாம், இல்லாத பட்சத்தில் 4 நாளையில் முட்டை கடை ஆரம்பிச்சிடும். சரி சரி, அதனால் சேவல் வச்சுக்குவோம். அது வந்து எங்களுக்கு இங்குபட்டருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும். ஆமாம் ஆமாம், சேவல் இல்லாமையும் வச்சுருக்குறோம், அது முட்டையை சேல் பண்ணுறதுக்கா. சரி சரி, இப்போ கோழிகள் மட்டும் தான் அளவுங்களா இல்லை வேறு என்ன மாதிரி என்ன இதுகளில் கோழி வேறு என்ன? எங்களுக்கு விவசாயத்தில் வந்து எங்களுக்கு உப்பு தண்ணி இந்த ஏரியா. சரி, இந்த 4 villages வந்து எங்களுக்கு ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறதுக்கு அருகதல்லாத ஒரு தண்ணி. அப்படியா? ஆமாம், அதனால் நாங்கள் வந்து விவசாயத்தை நம்பி இருக்க முடியல. விவசாயம் சார்ந்த தொழில் இந்த மாதிரி கால்நடைகளை வளர்த்தா தான் நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். ஸோ அதன் அடிப்படையில் இது நாட்டுக்கோழி வளர்க்குறோம். சரி, ஆடு வளர்க்குறோம். சரி, வான்கோழி வாத்து எல்லாமே விற்பனைக்கு தான் போகும். எல்லாமே விற்பனைக்கு தான். இப்போ வான்கோழின்னா அப்போ எவ்வளோ என்ன மாதிரி ரேட்டு? அது அது கிலோ உயிரோட கிலோ வந்து 300 ரூபா. சரி, அப்படியே பிடிச்சிட்டு கொடுத்தோம். அப்படியே பிடிச்சிட்டோம். ஃபங்க்ஷனுக்குன்னா ஒரு இதில் நிற்கிற பெரிய வான்கோழி வந்து 7.5 kilo இருக்கு. சரி, ஒரு ஆமாம் 1 kilo 300 அப்போ 7 kiloக்கு வந்துடும். சரி, இப்போ ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு 15 kilo வேணும்னா 2 கோழி பிடிச்சி கொடுப்போம். ஓ சரி, இப்போ வாத்து வாத்து அந்த மாதிரினா? வாத்து வந்து விரும்பி சாப்பிட்றது நாகர்கோழிக்காரங்க நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. அவங்க வளர்க்குறதுக்கு ஆசைப்பட்டாங்கன்னா நல்ல ரேட்டு கொடுத்து வாங்குவாங்க. சாப்பிட்றதுக்குன்னு அது ரேட்டு கம்மி தான். ரேட்டு கம்மி தான். ஆமாம், அது கோழி மாதிரி ரேட்டு தான். சரி சரி, இப்போ வாத்துல இருந்து அதுவும் வகைகள் எதுவும் இருக்கா இல்லை எப்படி வச்சிருக்குது? வாத்துல எங்கிட்ட 2 ரகம் இருக்குது. சரி, ஒன்று மணி வாத்து கருப்பும் வெள்ளையும் கலந்துருக்கும். ஆமாம், மணி வாத்து. சரி, அது முட்டைக்கு நல்ல ரகம். சரி, இப்போ பியூர் ஒயிட் பியூர் ஒயிட்டாக இருக்குல்ல? ஆமாம், அந்த ரகம் வந்து அது வந்து அழகுக்காக வீடுகளில் வளர்க்குறோம். ஆமாம் ஆமாம், அதுவும் சிலர் விரும்பி வாங்குவாங்க. சரி, 1000 ரூபானா கூட வாங்கிட்டு போயிருவாங்க. வாங்கிட்டு போய் ஜோடி 2000 ரூபானாலும் வாங்கி ஜோடி 2000 ரூபானு கொடுத்துருவீங்க. இப்போ நாட்டுக்கோழி வந்து எவ்வளோ ரேட்னாது? நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி முட்டை விடுற கோழி பெரிய கோழி வந்து 500 ரூபானு கொடுக்குறோம். 500 ரூபா? ஆமாம், இடம் போட்டு வந்து நாங்கள் கொடுக்குறதில்ல. சரி, ஒரு பொண்ணா வாங்கிட்டு போங்க, ஒரு கோழி 500 ரூபா. ஒரு கோழி 500 ரூபா? ஆமாம், இப்போ கறிக்குனாலும் அதே ரேட்டு தான். இப்போ எப்படி எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் 500 ரூபா தான். சரி சரி, ஆமாம், வியாபாரிக்கு கொடுக்குறோம், நாங்கள் அதே ரேட்டு தான் கொடுத்துருப்போம். இப்போ மொத்தமாக அதிகமாகிடுச்சுன்னா வியாபாரி கொடுப்பீங்களா எப்படி? நாங்கள் ரெகுலராக எல்லா இதுலேயுமே சேல்ஸு, சின்ன கொஞ்சம் சேல் தான். சரி, பெரிய கோழியும் சேல் தான். சரி, அடுத்தது விடையும் சேல் பண்ணிகிட்டு தான் இருப்போம். சரி, எல்லா சைஸும் சேல் பண்ணிடுவோம். சின்ன கோழினா அந்த கோழி குஞ்சுலாம் இருக்கலாம், அது எந்த மாதிரி ரேட்டாக? அது இப்போ வந்து அந்த அது வந்து 50 ரூபாய் கொடுக்கும். ஒரு குஞ்சு 50 ரூபா? அதுவும் மொத்தம் ஹோல்சேலாக மொத்தமாக வாங்கிட்டு போகிறோம் இருக்காங்க. சரி, ஆமாம் சரி. இது போக வேறு என்ன ஆடு இது வெள்ள பண்ணியும்? ஆமாம், பண்ணியும் வளர்க்குறீங்க. அது எப்படின்னா அது அதனால் எதனால் அந்த இன்ட்ரெஸ்ட் பண்ணி மேலே இல்லை? அது நிறைய பேர் வளர்க்க மாட்டாங்க, சீக்கிரம் வளர்க்க மாட்டாங்க. ஆமாம், எங்களுக்கு நாங்கள் ப்ராய்லர் கோழி வச்சுருக்கிறதுனால அது சேல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சரி, அதில் உள்ள கழிவு கிடைக்கும், அது அவிச்சு போட்டோம்னா அது சாப்பாடு. அது இதோட கழிவு வந்து நம்ம பண்ணிக்கு போடுவாங்க? போடுவோம், போடுவோம். சரி, ஆமாம், அது தீவனம் இருக்கிறதுனால அதை நாங்கள் அதில் இறங்கிடுறோம். சரி சரி, அது எப்படி சின்னதாக இருக்கா உங்கள்கிட்ட பெருசெல்லாம் இருக்காங்க? நாங்கள் இது அது வந்து கவர்மெண்ட் பண்ணையில் தான் வாங்கிட்டு வந்தோம். சரி, அது அபிஷேகப்பட்டி திருநெல்வேலியில் அபிஷேகப்பட்டிங்கிற கவர்மெண்ட் ஃபார்மில் தான் வாங்கினோம். சரி, அது கொஞ்சம் ஐடியாக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இப்படிலாம் பார்க்கணும், அப்படிலாம் பண்ணணும், இறை கொடுக்கணும், மருந்து இந்த மாதிரி வைக்கணும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் செஞ்சுட்ருக்கோம். சரி, அது எப்படின்னா தண்ணி ஊற்றுனீங்களா? எதனால் தண்ணி ஊற்றுனீங்க? அந்த சுத்தமாக இருக்கிறதுக்காக நல்ல தண்ணி இல்லை, தண்ணிக்குள்ளேயே இருக்குமே சில இதெல்லாம் கேட்குறேன். இப்போ வாத்து தண்ணியில் இருக்குமே, அதுவுமே குளிச்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதுக்காக அதுக்காக அடி அடிச்சுக்கும். சரி சரி, அதுக்கு சாப்பாடு வந்து இதோட அந்த இது மட்டும்தான் கழிவு கொடுப்போம். சரி, அப்புறம் எங்கேயாவது மண்டபங்களில் கழிவு கிடச்சுன்னா சாப்பாடு கழிவு கிடைக்கும்ல? சரி சரி, அது வேஸ்ட்டு கொடுப்போம். சரி, நாங்கள் தவிடு தீவனமும் இதோட தீவனங்கள் பிரிச்சிருக்கீங்களா? ரெண்டா இதில் மூணு இதில் மூணு இருக்குது, எப்படி ஆண் சண்டை போட்டு நடக்கும் இல்லை ஆண் பெண்ணு பிரிச்சிருக்கீங்க அப்படி தானே? சரி, அது அது எவ்வளோ ரேட்னா? அது விற்கிறதா இருந்தால் இருக்கிறதா? 1 kilo 250 ரூபா ரேட்டு. அது 1 kilo 250? இப்போ 1 kilo 220 ரூபா ரேட்டில் வாங்கிட்டு வந்துருக்கோம் கவர்மெண்ட் ஃபார்ம். சரி சரி, இப்போ அது ஒரு எவ்வளோ இருக்கும்? உயிரடை. ஆமாம், ஒரு பண்ணி இப்போ அது எவ்வளோ கிலோ இருக்கும்? அது ஒரு பண்ணி இப்போ 35 kilo இருக்கும். 35 kilo வாங்கும்போதே 25 kilo இருந்தது. ஓ சரி, இப்போ 5 kilo இதாக இருக்கும். ஆமாம், பெருசாக வாங்குறீங்களா இல்லை இன்னும் சின்னதாக வாங்கிட்டு வந்தீங்களா? அந்த இது பால் குடிக்கிற குட்டி தான் வாங்கிட்டு வாங்க, ரொம்ப சின்னதாக தான் வாங்கிட்டு வந்தீங்க.
சரி, இப்போ நாட்டுக்கோழிக்கு வந்து என்ன மாதிரி தீனி என்ன மாதிரி விரைகள் வைக்கிறீங்க? இறை வந்து நாங்கள் இந்த எஸ்கேம் கம்பெனி தீவனம் தான் இப்போ வச்சிட்ருக்குறோம். சரி, ஆமாம், அது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு நேரம் கண்டிப்பாக வைக்கணும். அந்த தீவனம் வந்து இது இருக்கும், பாக்கெட் மாதிரி வெளில வாங்குறது, அது ஒரு கூடை 50 கிலோ இருக்கும். சரி, அது தான் வைக்கிறோம். சரி, வேறு அந்த தவிடு? அப்புறம் தவிடு ஒரு நேரம் வைப்போம். சரி, தவிடும் கலந்து வைப்போம். அந்த மக்காச்சோளம் கலந்துலாம் வைப்பாங்களா? அந்த மாதிரி அந்த எஸ்கேம் கம்பெனி தீவனத்துலேருந்து வரும், அதுலேயே வந்துருமோ? வந்து அவங்களே அதெல்லாம் ஃபார்மில் ஆஃப் பண்ணி அதை ரெடி பண்ணி ஃபீடு நல்லா சரி சரி சத்துள்ளதாக ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. சரி சரி சரி, இப்போ இந்த கோழி வந்து அடைக்கு விழுந்தால் அந்த முட்டை குஞ்சு பறிக்க வந்து 21 நாள் 20 நாள் 21 நாள் ஆகும். இப்போ இந்த மிஷினில் நீங்கள் வச்சிங்கன்னா அதே எவ்வளோ நாள் ஆகும்? இதே 21 நாள் தான். அதே 21 நாள் தான். ஆமாம், அது வந்து நம்ம கோழியில் வச்சால் 10 to 12 வச்சுக்கலாம். ஆமாம், ஆனால் இதில் 500 முட்டை ஒரே டைமில் 500 வச்சுருக்கீங்க, பொறிச்சு வந்து. சரி சரி, இப்போ 500 வச்சுட்டீங்க, 21 நாள் கழிச்சு அங்கே வந்து அதில் குஞ்சு அப்படி வந்துடுது. அது எப்படி வைக்கிறது, எப்படி என்ன மெத்தட் அது? ட்ரே மாதிரி இருக்குமா? நம்ம ட்ரே மாதிரி இருக்கும், ட்ரே மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு முட்டையை அடிக்க வைக்கணும். ஆமாம், அடிக்க வைக்கணும். சரி, அது எல்லாமே ஆட்டோமேட்டிக், அதே திருப்பிக்கிடும். சரி, ஓ, அதுவே அந்த நம்ம கோழி பொசிஷன் மாதிரி அதுவே மாற்றிக்கிறோம். சரி சரி, ஒரு கால் மணி நேரத்துக்கு ஒருக்கா பொசிஷனை மாற்றிக்கிடும். சரி சரி, நல்லா கரெக்டாக எல்லாத்துக்கும் ரேஷியோ, ஒரே ரேஷியோவில் ஹீட் கிடைக்கும். சரி, இப்போ இது எல்லாம் ஒன்று போல் நல்லா ஒரு 90% 85 to 90% கொஞ்சம் பொறிக்க அப்படி. இப்போ நம்ம கோழியில் வச்சா அந்த சில முட்டைலாம் இதாகிடும், என்ன சொல்லுவாங்க, அந்த கூமுட்டை ஆயிரும். இதுல வந்து எப்படி கூமுட்டை ஆகுமா இல்லை 500 ஆகும்? அதாவது எல்லா முட்டையும் சேவல் மிதிக்கிறது கிடையாது. ஆமா, சில முட்டை சேவல் மிதிக்காமையும் கோழி முட்டை விடும். ஆமா, அந்த முட்டை கும்பிட்டையாக தான் ஆகும். ஓ சரி, இப்போ நீங்கள் 500 வச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு சராசரி எவ்வளோ வரும், எவ்வளோ குஞ்சு அதில் வரும்? 85 to 90% வரும் வந்து பேச்சிங் ஆகும். சரி, இப்போ 21 நைட்டு வருமா, அது எப்படின்னா டைமிங் எந்த மாதிரி? நீங்கள் பகலில் வச்சோம்னா பகலில் தான் ஆரம்பிக்கும். நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துட்டு 18th நாள்லேருந்தே குஞ்சு பொறிக்க ஆரம்பிக்கும். ஆமாம், அதான் அந்த கொத்து விட்டுட்டு ஒவ்வொன்றா வெளில வர ஆரம்பிக்கும். நீங்கள் அப்படி எடுக்கிறது எப்படி, எந்த மாதிரி டைமில் எடுப்பீங்க? அது வந்து நாங்கள் அந்த டேட் வந்தோடனே எடுத்து கீழே வச்சுருவோம், கீழே ஒரு ட்ரே இருக்கும். ஓ சரி சரி, அதில் மாற்றி வச்சுருவோம், ஆட்டோமேட்டிக்காக குஞ்சு பொறிச்சு வந்துடும். இப்போ கோழியில் வச்சா குஞ்சு வந்து முடியெல்லாம் ஒரு மாதிரி தண்ணியான மாதிரி இருக்கும், அந்த ஹீட்டுக்கு பொறுத்து அந்த முடி வந்து இதாகும். இதில் எப்படி, இதுலேயும் அதே அதே போல் ஹீட் உள்ளே இருக்குல்ல? ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி தான் இருக்கும். அந்த ஹீட்டுக்கு அப்புறம் அப்படியே வந்து நார்மல் ஆகிடும். நார்மல் ஆகிடும். இப்போ வந்து அந்த தண்ணியை நீங்கள் அப்புறம் பிரித்து வச்சுருக்கீங்க. சேர்த்துக்கிறோம். வாத்துக்கு என்ன மாதிரி தீனிகள் வைக்கிறீங்க? வாத்துக்கும் கோழிக்கு என்ன தீவனம் வைக்கிறோமோ அதே தீவனம் வைப்போம். அதே தீவனம் வாத்துக்கு. ஆனால் அது எங்களுக்கு வந்து ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி. சரி, இது 24 hours அது வந்து எங்கள் பண்ணையை சுற்றி ரவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஆமாம், இப்போ கோழி தான் இருக்கனால நிறைய மிருகம் இதெல்லாம் வரும் இல்லை? வேறு கீரி வரும், பாம்பு வரும், விருது வரும். சரி, அது வந்து இது போடுற சவுண்டு, இது நடமாடுற தொந்தரவு. சரி, இதுக்காக அந்த பக்கத்தில் நடமாடாது, நடமாடாது. அதுக்காக இது வந்து இந்த கிண்ணி கோழி இதை அடைக்க மாட்டோம். ஆமாம், வெளியே தான் சுற்றிட்டே இருக்கு, டே நைட்டு வெளியே தான் சுற்றும். சரி சரி சரி. ஆமாம், அதுக்கு போடுற சாப்பாடு வந்து அது வந்து மிலிட்ரி தான், காவல்காரங்க மாதிரி. சரி, இப்போ ஆடு அந்த மாதிரிலாம் எப்படி வெளியே மேய போயிருமோ அதுவும் எங்கள் பண்ணையில் உள்ள தோட்டத்துக்குள்ளே மேய்ச்சி, இங்கே உள்ள தோட்டத்துக்குள்ளேயே மேய்ச்சி. சரிண்ணா, இது மாதத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவுனாகும் மொத்தமாக மெயின்டைன் பண்ணுறீங்க? அந்த சாப்பாடு, தீனி, காசு அதெல்லாம் எப்படி? மந்த்லி ஒரு 20,000 ரூபாய்க்கிட்ட செலவு வரும். 20,000 ரூபாய்க்கிட்ட செலவு வரும். ஆமாம் ஆமாம். சரி, இப்போ இது வந்து இப்போ 4-5 வருஷமாக வச்சுருந்தீங்க, இதுக்கு கூறது கெட்டினதெல்லாம் எப்போ? நான் ஃபஸ்ட்டு எப்படி வச்சுருந்தீங்க, இல்லை ஸ்டார்டிங்லேருந்து எப்படி தான் ஸ்டார்டிங்லேருந்து? நாங்கள் ஒரு பண்ணை தான் முதல்ல ஆரம்பித்தோம். சரி, இந்த ஒன்று தான் இருக்கிற பண்ணை தான் முதல்ல ஆரம்பிச்சோம். சரி, அதுக்கப்புறம் இந்த செட்டை போட்டோம். சரி, திரும்ப அந்த ரைக்கு ஒரு ரெசிபி இறக்கணும். சரி, திரும்ப இதை கட்டணும், இங்கே போட்டு வைக்கிறக்கா. நம்ம மிஷின் வந்து ஃபஸ்ட்லேருந்து வச்சுருக்கீங்களா இல்லை இப்போ ஒரு 2 வருஷம்? அது 2 வருஷத்துக்கு பிறகு தான். 2 வருஷம் பிறகு ஃபஸ்ட்டு வந்து அந்த அடை வச்சு தான் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தீங்க. ஆமாம், அப்புறம் முட்டை விற்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது தான் முட்டை வந்து இப்போ இன்னைக்கு கொடுத்தா இன்றைக்கே விற்றுணும், இல்லை அது 2 நாளுக்கு அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். முடிச்சுல அந்த முட்டை உடனே கை மாற்றினா மட்டும் தான் வேணும். ஆமாம், 4 நாள் ஆச்சுன்னா முட்டை வேஸ்ட். ஆமாம், உள்ளே அந்த பிறகு ரத்தம் வர ஆரம்பிச்சிடும், அப்படி உடச்சாலுமே நமக்கு அந்த ரத்தம் வரும். இப்போ இங்கே நான் சில இதில் வந்து உள்ள கூண்டில் எதுவுமே இல்லை, இப்போ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதனால் இதெல்லாம் காட்டி நாங்கள் எப்பவுமே சேல் பண்ணிகிட்ருப்போம். சரி, இந்த வருஷம் கொஞ்சம் சேல் அதிகம், ஏன்னா மக்கள் வந்து கொஞ்சம் தொழில் பண்ணுற ஆர்வம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சைடில் வேறு கோழி தானே, எல்லாம் கோழியுமே வளர்க்குறது தானே, அதனால என்னென்ன தெரியல, இந்த இடம் எங்களுக்கு கொஞ்சம் சேல் அதிகம். சரி, வர வர போயிட்டுருக்கு, வர வர போயிட்டு இல்லைன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் தேங்கி நிற்கும், கொஞ்சம் வர வர போயிட்டுருக்கிறனால. சரி, பரவாயில்ல. இப்போ சராசரி கோழி எவ்வளோ தான் இருக்கும் உங்களுக்கு? பெரிய முட்டை விடுற கோழி அந்த ஒரு 200 கோழி கிடக்கும். சரி, வேறு குஞ்சு 1000 குஞ்சு கிடக்கும். இதில் 1000 குஞ்சு இருக்கும். இப்போ கஸ்டமர்லாம் உங்களுக்கு எப்படி தான், உள்ளூர் சைடு கஸ்டமர் தான் வராங்க? அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்க வெளில. இப்போ நீங்கள் சொல்லுவாங்க நாகர்கோவில் திருநெல்வேலி அங்கேருந்து வராங்க. சரி, அது என்ன மாதிரி எதில் வாங்குறாங்க, கோழி மட்டும்தானா இல்லை எதில் வாங்குவாங்க? கோழி பெரிய கோழியும் வாங்குவாங்க, முட்டையாகவும் வாங்குவாங்க, குஞ்சாகவும் வாங்குறாங்க. சரி சரி, வேறு இந்த பண்ணி இதுக்கு ஒரு வித்துருக்கீங்களா? இப்போ தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க, இப்போ அந்த 6 தான் மொத்தமே இருக்குது. ஆமாம் ஆமாம். சரி சரி சரிண்ணா, ரொம்ப நன்றி. நான் எடுத்து